தோகான் பழங்குடியும் சிரியஸ் நட்சத்திரமும். நவீன அறிவியலாளர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆப்பிரிக்காவின் பழங்குடி மக்கள் தெள்ளத் தெளிவாக துல்லியமாக சிரியஸ் நட்சத்திரம் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. தோகான் பழங்குடி மக்கள் சிரியஸ் ஸ்டார் சிஸ்டமில் மூணாவது நட்சத்திரம் ஒன்று இருப்பதை அடித்து சொன்னாங்க. ஆனால் மாடர்ன் சயின்டிஸ்ட் அதை அப்போ ஏற்றுக்கவே இல்லை. கொஞ்சம் நாளாக தோகான் மக்கள் சொன்னதுக்கு அப்புறம்தான் அப்படி ஒரு நட்சத்திரம் இருப்பதையே அவங்க கண்டுபிடிச்சாங்க. 1995 வரையிலுமே டோகான் பழங்குடி மக்கள் சொன்ன சின்ன ரெட் டுவார்ஃப் ஸ்டார் இருக்கிறதையே நவீன அறிவியலாளர்கள் ஒத்துக்கவே இல்லை. ஒன்லி சிரியஸ் ஏ அண்ட் சிரியஸ் பி தான் இருக்குது, வேறு எதுவுமே சிரியஸ் கான்ஸ்டலேஷனில் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. 1995 பிரெஞ்சு ஆஸ்ட்ரோனமிஸ்ட் டேனியல் பினஸ்ட் மற்றும் ஜேஎல் ஜூவன்ட் இந்த ரெண்டு பேரும் தங்களுடைய பல வருட ஆராய்ச்சியின் முடிவுகளை ஆஸ்ட்ரோனமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதில் தோகான் பழங்குடி மக்கள் சொன்னது போல சின்ன ரெட் டுவார்ஃப் ஸ்டார் அதாவது சிரியஸ் சி இருப்பதை உறுதிப்படுத்துகிறாங்க. சிரியஸ் நட்சத்திரம் மற்றும் மனிதர்களுக்கான தொடர்பு பற்றி 1976 பிறகு உலகம் முழுக்க பேசப்படுச்சு. இந்த சிரியஸ் நட்சத்திரத்தை மையப்படுத்தி பிரமிட்களும் பழங்கால மக்களும் வாழ்ந்து வந்த விதத்தை ராபர்ட் பவல் என்பவர் தி ஒராயன் மிஸ்ட்ரின்னு புத்தகமே வெளியிட்டார். தோகான் பழங்குடி மக்கள், நாங்கள் சிரியஸிலிருந்து வந்த மனிதர்களோடு நல்ல உறவில் இருந்தோம், எங்களுக்கு சிரியஸ் மக்கள் தான் நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்தார்கள்னு தலைமுறை தலைமுறையாக அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டதை இவங்க அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு வந்திருக்காங்க. ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது மட்டுமே உண்மை, நாசா சொல்கிறது மட்டுமே உண்மை, அறிவியல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருச்சுன்னு நம்மளை நாமளே தயார்படுத்தி நம்ம மூளையும் மனசையும் ஒரு கண்டிஷன் டைப்பில் வச்சுக்கிட்டோம். அதனால் வேற்றுலகம் வேற்றுலக உயிர்கள்னு யாராவது சொன்னால் உடனே அது போய் அது உருட்டு அதில் அறிவியல் இல்லைன்னு சொல்ல ஓடி வந்துடுவோம். ஆனால் அந்த விஷயத்தை பற்றி நமக்கு அடிப்படை கூட தெரியாமத்தான் இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்கோன்றது நம்மள பல பேருக்கு தெரியாது. மனித உடல் இறந்த பிறகு உயிர் எங்கே போகுது, இதுக்கான பதிலை அறிவியலால் எப்பவும் சொல்லவே முடியாது. இப்படி இருக்கும்போது அறிவியலை நாம் ஒன் ஆஃப் த டூலாக பயன்படுத்தணுமே தவிர அறிவியல் தான் எல்லாம்னு மெதப்பில் நாம் தெரியக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் பூமியில் இன்னும் கோடிக்கணக்கான இடங்களில் கோடிக்கணக்கான ரகசியங்கள் ஆராயப்படாமலேயே இருக்குது. டோகான் பழங்குடி மக்கள் பல தலைமுறையாக சிரியஸிலிருந்து வந்த மக்கள் தான் எங்களுக்கு சிரியஸ் ஸ்டார் சிஸ்டம் பற்றி சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, மாடர்ன் சயின்ஸ் என்ற ஒன்று உருவாகும் முன்பே, மாடர்ன் சயின்ஸ் சிரியஸ் என்ற நட்சத்திரம் இருப்பதை உறுதி செய்வதற்கு முன்பே, டோகான் இன மக்கள் 5000 முன்பே, அதற்கும் முந்தைய காலத்திலேயே சிரியஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த நிகழ்வு நமக்கு ஒரே ஒரு விஷயத்தை தெள்ளத் தெளிவாக நிரூபிக்குது. அதாவது, மனித வரலாறு, அண்டத்தின் வரலாறு, மொழியின் வரலாறு, அறிவியல் என அனைத்தையுமே தவறான பாதையில் தான் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு வராங்க. தவறானதையே சரி என்று நம்பி வாழ்வதால் உண்மையில் எது சரி என்பதை நம்மால் சிந்திக்கக்கூட முடியலை. அந்த அளவுக்கு தான் நாம் இருக்கோம். உலகத்தில் உள்ள அனைத்து பிரமிட்களும் வானியல் நகர்வுகளை கண்காணிக்கவே கட்டப்பட்டிருக்கு. அதிலும் ஒரு சில பிரமிட்கள் நேராக சிரியஸ் நட்சத்திரத்தை மையப்படுத்தி கட்டப்பட்டிருக்கு. அதில் ஒன்று தான் எகிப்தில் இருக்கும் 3 பிரமிட்கள். டோகான் பழங்குடிகளின் எல்லா சடங்குகளும் எல்லா விழாக்களும் சிரியஸ் நட்சத்திரத்தை மையப்படுத்தி தான் அவங்க அமைச்சிருக்காங்க. தோகான் மக்களுடைய வாழ்வியலில் முக்கியமான முதல் பங்கு வகிக்கும் ஒரு சிறிய விதையின் பெயர் போனியா. போனியா என்பது தூய தமிழ்ச்சொல் மக்களே. போ என்ற விதையின் பொட்டானிக்கல் நேம் டிஜிட்டேரியா. சிரியஸ் நட்சத்திரத்தை தோகான் மக்கள் இன்னை வரைக்கும் போனியான்னு தான் அவங்க சொல்லிட்டு வராங்க. இந்த சின்ன விதை 30 லட்சம் ஆப்பிரிக்கர்களுக்கு பசியை போக்கும் எளிய உணவாக இருக்குது. சுமார் 7.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்படுது இந்த தானியம். டச் பொட்டானிஸ்ட் ஹென்ராட் இந்த போனியா விதையின் சுவை மிகவும் பிரமாதமாக இருக்கும்னு சொல்கிறாரு. உலகிலேயே மிகச்சிறிய தானியம் இதுதான். சிரியஸ் பியை குறிக்க டோகான் மக்கள் இந்த தானியத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. அதாவது, சிரியஸ் பி தான் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்குமான மூல காரணம்னு இவங்க உணவு பழக்கத்திலேயே இதை சேர்த்துருக்காங்களாம். தோகான் பழங்குடி மக்களின் 1000 வருட பாரம்பரிய செய்தி இது. இதெப்படி உலகத்துக்கு தெரிய வந்தது அதை பார்ப்போம். மார்சல் என்ற பிரெஞ்சு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் முதன் முதலாக இந்த பழங்குடி மக்களை சந்திக்கிறாரு. தோகான் பழங்குடி மட்டுமில்லை, உலகில் உள்ள எந்த பழங்குடி மக்களும் வெளியாட்களை அவ்வளவு எளிதாக நம்பவே மாட்டாங்க, சேர்க்கவும் மாட்டாங்க. ஆனால் இவரை பார்த்ததுமே இவங்க இவர் மேலே ஒரு தனி மரியாதையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒவ்வொரு பழங்குடியிலும் ஒரு தலைமை பூசாரி இருப்பாங்க. அவருக்கு கொடுக்குற மரியாதையை பிரெஞ்சுக்காரரான மார்சலுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு இவர் மேலே அவங்க மரியாதையும் நம்பிக்கையும் வச்சுருந்துருக்கணும்னு பாருங்கள். சிரியஸ் பற்றி தங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்கிறாங்க. இவர் எல்லாத்தையும் எழுதிக்கிறாரு. அவங்களுடைய பழக்க வழக்கம், பூசை முறை, வாழ்வியல்னு எல்லாத்தையும் எழுதி உலகத்தின் பார்வைக்கு வெளியிடுறாரு. 1956 இவர் இறந்தப்ப இவருடைய இறுதிச் சடங்கிற்கு 25,000 மேற்பட்ட தோகான் பழங்குடி மக்களும் மற்ற பழங்குடி மக்களும் மாலியில் மரியாதை செலுத்த வந்திருக்காங்க. மார்சல் கிட்ட நல்ல குணம் இருந்ததால இந்த மக்கள் இவரை ஏத்துக்கிட்டு பயணிச்சிருக்காங்க. இவர் கூட இவர் மூலமாக தான் தோகான் என்ற பேரே உலக மக்களுக்கு தெரிய வந்தது. பண்டைய எகிப்தியர்களுடைய நம்பிக்கையின்படி இறந்ததும் உடலில் உள்ள உயிர் சிரியஸ் நட்சத்திரத்திற்கு செல்லும்னு சொல்லுவாங்க. சிரியஸ் பற்றி அவங்க தெரியாமல் சொல்ல சிரியஸ் நட்சத்திரத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுதான் இதை சொல்லியிருக்காங்க. பூமிக்கு மிக அருகில் இருக்கும் பிரகாசமான நட்சத்திரம்னா அது சிரியஸ் தான்.
நம்ம சூரியனை விடவும் மிகப்பெரிய நட்சத்திரம் தான் சிரியஸ். உயிர்கள் வேற ஏதாவது நட்சத்திர கூட்டத்திலோ பால்வீதியிலோ இருக்கான்னு நவீன அறிவியலாளர்கள் பேசும்போது ஒப்புக்கு கூட சிரியஸ்ல உயிர் இருக்கலாம்னு பேசவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க மிகப்பெரிய அறிவாளிகள், சிரியஸ் கான்ஸ்டலேஷன்ல உயிர் இருக்காதுன்னு இவங்களே ஒரு முடிவு பண்ணிட்டு இவங்க இன்னுமே உயிர் இருக்கான்னு வேற கிரகத்துல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் ஆஸ்மா என்ற திட்டத்தை 1960 செயல்படுத்துறாங்க. இந்த திட்டத்தின் நோக்கம் அறிவார்ந்த உயிர்கள் வேற கிரகத்தில் இருக்குதான்னு ஆராயிறது தான். இந்த திட்டத்தின் மூலம் தாவ் செட்டி மற்றும் எப்சிலியன் எரிடனி என்ற இரண்டு சின்ன ஸ்டார் சிஸ்டத்துல இருந்து ஏதாவது ரேடியோ சிக்னல்ஸ் வருதான்னு ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா ஒண்ணுமே வரல. சரி, இந்த கான்ஸ்டலேஷன்ல இருந்து வரலையே, சிரியஸ் பக்கம் நம்ம கவனத்தை திருப்பி அதுல ஆராய்ச்சி பண்ணலாம்னு இவங்களுக்கு தோணவே இல்லை. நான் கடவுளை நம்ப மாட்டேன், அறிவியலை தான் நம்புவேன், நான் மிகப்பெரிய அறிவாளின்னு சுற்றுற நவீன பூஸ்டர் டோஸ் கோமாளிகளுக்கு கால் சேகனை நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனா அவர் எழுதின புத்தகங்களை எல்லாம் படிச்சிருக்கவே மாட்டாங்க இந்த அதிமேதாவிகள் ஒரு சிலரை தவிர. கால் சேகன் மற்றும் ஐஎஸ் கிளாஸ்கி எழுதிய இன்டெலிஜென்ட் லைஃப் இன் தி யூனிவர்ஸ் என்ற புத்தகத்தில் பாசிபிள் கான்சிக்வன்சஸ் ஆஃப் டைரக்ட் கான்டாக்ட் என்ற அத்தியாயத்தில் மனித உருவாக்கத்திற்கான மூலக்கூறுகளை பூமியில் இருக்கும் நம்மால் உருவாக்கவே முடியாது, ஆனால் அதை டெக்னிக்கலி அட்வான்ஸ்ட் இன்டெலிஜென்ட் பீயிங்ஸ் ஆல உருவாக்க முடியும். சுமார் 25 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய சூரிய குடும்பத்தை ஒட்டியுள்ள இந்த கிரகம் உயிர்கள் வாழ ஏதுவாக இருந்ததால் இங்கு உயிர்கள் உருவாக்கப்பட்டிருக்கலாம். பின்னர் அந்த உயிர்கள் படிப்படியாக வளர்ந்து முன்னேற்றம் அடைய அடைய அந்த உயிர்களின் மாதிரியை 1000 ஆண்டுகளாக இன்டெலிஜென்ட் பீயிங்ஸ் சேகரிக்கும் வேலையை செய்து வந்திருக்கலாம்னு சொல்றாரு. கால் சேகன் அறிவியல் பேசுறவர்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவரோட இந்த பிராட் மைண்டட் தாட்ஸை நானும் யூடியூப்ல விஞ்ஞானின்னு சுற்றுற பல பேரால ஏத்துக்க முடியாது. ஆனா அறிவியல் பற்றி பேசக்கூடிய ஒரு ஆள் ஏன் இப்படி சொல்லணும், விஷயம் தெரியாமலா அவர் சொல்லியிருப்பாரு? கண்டிப்பா இல்ல. யூடியூப் விஞ்ஞானிகள் மற்றும் நவீன நாசா விஞ்ஞானிகளை பொறுத்தவரையிலும் மனிதன் மட்டுமே அறிவிஜீவி, அதுவும் கொரோனா ஊசி போட்ட நாம மட்டுமே அறிவிஜீவிகள். அண்டத்தில் வேறெங்கும் நம்மை போல உயிர்களே கிடையாதுன்னு சுத்துறவங்க தான் இவங்க. இந்த தற்குறித்தனம் கால் சேகன் கிட்ட கிடையாது, இவங்களுக்கு உண்டு. அதனால தான் இவரால் பரந்த மனதோடும் மூளையோடும் சிந்திக்க முடியுது, இது மாதிரியான கருத்துக்களை சொல்ல முடியுது. யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யும் டாக்டர் மெல்வின் கால்வின், நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச பிரபஞ்சம் வரைக்குமே 100 கோடி கிரகங்கள் நம்முடைய பூமியைப் போல இருக்கு. இதனால மனிதன் மட்டுமே இப்பிரபஞ்சத்தில் உள்ளான் என்ற உருட்டு உருட்டாம மூடிட்டு நம்மை விட பல மடங்கு உயர்ந்த அறிவு கொண்ட உயிர்கள் இருப்பதை ஏத்துக்க சொல்றாரு. டாக்டர் ஷூசு ஹுவாங் கோடாக் ஸ்பேஸ் பிளைட் சென்டர்ல வேலை செய்யும் அறிவியலாளர், உயிர்களை தாங்கக்கூடிய கிரகங்களும் அவற்றை பல்கி பெருக வைக்கும் சூழலும் கொண்ட கிரகங்களும் இப்பிரபஞ்சத்தில் பொதுவான ஒண்ணுதான். ஆனா மனுஷங்களான நாம தான் தனியாவே இப்பிரபஞ்சத்தில் இருக்கோம்னு உருட்டிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட அறிவியலாளர்கள் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஆனா நவீன அறிவியலும் வரலாறும் மனிதர்களுக்கும் வேற்றுலக உயிர்களுக்குமான தொடர்பு என்பதே கதை, கற்பனை, புராணம் என்ற வட்டத்திலேயே வச்சு ஏமாத்திட்டு திரிகிறாங்க. எல்லா பழங்குடி மக்களும் எல்லா பண்டைய நாகரிக மக்களும் மனிதர்களுக்கு சற்றும் சம்பந்தமே இல்லாத பல வேலைகளை பண்ணியிருக்காங்க. அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய பயன்பாடு என்னன்னே தெரியாத நவீன அறிவியலாளர்கள் அவங்க இஷ்டத்துக்கு பிரமிட் ஒரு கல்லறை, பெருவெள்ளம் என்பது கற்பனை, மனிதன் பரிணாமம் அடைந்து குரங்கிலிருந்து தான் வந்தான், ஒன்றுமே இல்லாத வெற்றிடத்திலிருந்துதான் அண்டமும் உயிர்களும் தோன்றியது, நவீன மருத்துவம் தான் 100 வயது வரை மனிதர்களை வாழ வைக்கும்னு ஏகப்பட்ட உருட்டுகளை உருட்டிட்டு வராங்க. அதையும் கிரிட்டிக்கல் திங்கிங் இல்லாத தற்குறிகள் நம்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. தோகான் இன மக்களுக்கு எப்படி கண்ணுக்கே தெரியாத அதிநவீன தொலைநோக்கியால் மட்டுமே பார்க்கக்கூடிய சிரியஸ் ஏ, சிரியஸ் பி மற்றும் சிரியஸ் சி பற்றி தெரிஞ்சது? இதற்கான விடையை எந்த அறிவியல் கொம்பனாலும் சொல்லவே முடியாதுன்னு டோகான் மக்களின் கதைகளை நம்மிடம் சொல்லி அவங்களோடவே பலகாலம் தங்கிய பிரெஞ்சு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் மார்சல் சொல்றாரு. இன்னொரு ஆச்சரியமான தகவலையும் அவர் சொல்றாரு. கெப்ளர்ஸ் லா ஆஃப் பிளானடரி மோஷன் 1630 ஆண்டுகளுக்கு பிறகுதான் உலகத்துக்கே தெரிய வருது. ஆனா தோகான் பழங்குடிகள் கெப்ளர்ஸ் லா ஆஃப் பிளானடரி மோஷன்ல தான் சிரியஸ் கான்ஸ்டலேஷன் இயங்குவதாக வரைஞ்சே காட்டியிருக்காங்க. எந்தவித வெளி உலக தொடர்பும் இல்லாத இந்த பழங்குடி மக்களுக்கு கெப்ளர்ஸ் லா பற்றி எப்படி தெரிஞ்சது? இங்க நாம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். அதாவது கெப்ளர் தான் இந்த லாவையே கண்டுபிடிச்சார்னு நாம சொல்றோம், ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த லா இருந்திருக்கு. ஆனா அதுக்கு பழங்கால மக்கள் வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாம், இல்ல அதை அவங்க பேர் வச்சு அழைக்காமலும் இருந்திருக்கலாம். ஆனா அந்த விதி அப்படியே தான் இருந்திருக்கு. நவீன உலகத்தில் கெப்ளர் கண்டுபிடிச்சதால அவருடைய பேர் வந்திருக்கு. அதனால அந்த அறிவியல் விதி கெப்ளர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை, அவர் தான் முதல் முதலா கண்டுபிடிச்சாருன்னு நாம சொல்லாம இருக்கிறதே அவருக்கு செய்யற மிகப்பெரிய நன்மை. சிரியஸ் பற்றி டோகான் பழங்குடிகளுக்கு அவர்கள் சொல்வது போல சிரியஸில் இருந்து வந்தவர்கள் அதை பற்றி சொல்லியிருக்கணும். இல்லைன்னா பூமியில் நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு தொழில்நுட்பத்தில் முன்னேறிய இனத்தின் வழித்தோன்றல்களாக இவங்களே இருந்திருக்கணும். இவங்களுடைய முன்னோர்கள் அந்த விஷயத்தை தெரிஞ்சு தலைமுறை தலைமுறையா இப்ப இருக்க தோகான் பழங்குடி மக்கள் வரைக்கும் இந்த விஷயத்த கடத்திட்டு வந்திருக்கணும். சிரியஸ் நட்சத்திரத்தை பத்தி இன்னும் நிறைய தகவல்களை அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். அறிவியலே பதில் கூற முடியாத 1000 விடயங்கள் உண்டு. அடிப்படை வரலாறு தெரியாமல் அறிவியல் பேசுவதை நிறுத்துவது நன்று.